கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் ஃபோரோட இரண்டாவது அண்ட் மூன்றாவது ப்ரொமோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இரண்டாவது ப்ரொமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டாஸ்க் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, அரக்கர் அண்ட் ராஜா குடும்பம் இதுதான். ஸோ மாயபுரி அண்ட் சொர்க்கபுரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. சொர்க்கபுரியில பாத்தீங்கன்னா ராஜாக்கள் இருக்காங்க, மாயபுரியில வந்து பாத்தீங்கன்னா அரக்கர்கள் இருக்காங்க. அரக்கர்கள் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அனிதா சம்பத், அர்ச்சனா அண்ட் சிவானி, ஜித்தன் ரமேஷ், ஆரி, அதுக்கப்புறம் சுரேஷ் சார், இவங்க இந்த குரூப்ல இருக்காங்க. அதே சொர்க்கபுரியில பாத்தீங்கன்னா சனம் செட்டி அண்ட் சம்யுக்தா, ரம்யா பாண்டியன், வேல்முருகன், நிஷா, அதுக்கப்புறம் வந்துட்டு பாலாஜி முருகதா, ஸ்ரீயோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அரக்கர்கள் கூட்டம் வந்து ராஜாக்கள் கூட்டத்தை வந்துட்டு உணர்ச்சி வசப்பட வைக்கணும், அவங்களோட இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதான். பட் இருந்தாலும் எல்லாருமே கண்ட்ரோலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் இந்த இரண்டாவது ப்ரோமோவில் வந்து பாலாஜியை வந்துட்டு ஆஜித் தான் என்ன தொட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் சார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கடுமையாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது நல்லா வெறுப்பேற்றுறாங்க அங்கே உள்ள அரக்கர் கூட்டம் எல்லாமே. பாத்தீங்கன்னா ராஜாக்களை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி தான் இந்த ஒரு ப்ரோமோ இருக்கு. இது போக மூணாவது ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரியோ வந்துட்டு வெளியில வரும்போது விழுகிற மாதிரி இருக்கு. பட் அதை வந்து காமிக்கல சரியா. அண்ட் எல்லா அங்க உள்ள அரக்கர்கள் கூட்டம் எல்லாம் அவர் வெறுப்பேற்றுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவர் உட்காந்துருக்காரு, அப்படியே கண்ணத்துல கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. நம்ம அர்ச்சனா வந்து கேக்குறாங்க, ட்ரூத்தா டர்ரா அப்படின்னு கேக்குறாங்க, டுர்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் அவங்க சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், சுரேஷ் வந்து ரூம்குள்ள சொல்றாரு, அப்ப வந்து பாலாஜி ரம்யா பாண்டியன் சொல்ற மாதிரி இருக்கு, என்னை பார்த்தாலே வந்து ரியோக்கு வந்து கோவம் வரும், ஸோ அதனால நான் முன்னே போய் நின்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஜித்தன் ரமேஷ் வந்துட்டு முத்தம் கொடுக்குற மாதிரியான விஷயம்லாம் இருக்குது, சிவானி போய் பயமுறுத்துற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ரியோ முன்னாடி போய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும் அங்கே உண்மையிலே என்ன நடக்குது, இதில் ஏதாச்சும் பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போதுமே ப்ரொமோவில் சண்டை வர மாதிரி காமிச்சா அங்கே ஒன்றுமே இல்லை, புஷ்ன்னு இருக்குது. இதில் சண்டை வராத மாதிரி காட்டுறாங்க, மேபி உள்ள சண்டை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிது ப்ரொமோ எல்லாத்தையும் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த டாஸ்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி பிக் பாஸ் ப்ரொமோட ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலக்கல் சினிமாஸ். சார், நீங்கள் வந்து கலக்கல் சினிமாஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க, லைக் பண்ணிடுவீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாம் தெரியும். ஆனால் யூடியூப் போங்க, சர்ச் பார் இருக்கும், அதில் சர்ச்சையே இல்லாமல் பிராண்டட் பேச்சுலர்ஸ், அதை டைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும், நல்ல பாடல்கள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும். அதை பார்த்துட்டு பெல்ல பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.